எனக்கே இதுல என்ன இருக்குங்கிற ஆர்வம் அதிகமாயிருச்சுன்னா பாத்துக்கிறீங்களேன். சரி சரி பாரு பாரு. தூரப்பட்ட சேலைதான் சொல்லி கேக்குறேன். வாவ் புடவையா அன்னைக்குலிக்கா? அப்ப தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. பிடிக்கலையோ? ஆமாமா, பிடிக்காம போகுது. உங்க செலக்ஷன் என்னைக்குமே நல்லா தானே இருக்கேன். ஆனா எதுக்கு இப்ப தேவையில்லாத செலவு? அதான் தீபாவளிக்கு துணிமணி எல்லாம் வாங்குவோம்ல. அட, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசவும் அதை எங்க சொல்ல வர்றிய? இது நான் எடுக்கல அன்னைக்கு. நீங்க எடுக்கலையா? மேட்சுக்கு மேட்சா எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்க. வேற யாரு எடுத்துட்டு வந்தா? நமக்கு கல்யாண நாளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு லைலா தான் காலையிலேயே கடைக்கு போய் ரெண்டு பேருக்கும் பொருத்தமான ட்ரெஸ்ஸாக இருக்கணுமேனு மேட்சிங்காக பார்த்து எடுத்துட்டு வந்து மைனிட்டை நான் கொடுத்தோம்னு சொல்லி கொடுனேன்னு சொல்லி கொடுத்தா. என்னது, லைலா கொடுத்தாளா? உங்க தங்கச்சி கையால சேலை வாங்கி கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நான் வக்கல்லாம போயிட்டேனா இல்ல ரோட்ல பிச்சை எடுத்து கட்டுறீனா? அன்னைக்கு இப்ப எதுக்கு கத்துற? கத்தாம என்னமாமா செய்ய சொல்றீங்க? இத என் கையில வச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்தாங்க உங்க தங்கச்சி வாங்கி கொடுத்த பொக்கிசம். இன்னவன சாக்கா, நல்ல நாள் அதுவும் மாமா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. சே, இத மாமா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மனுஷனை எதிர்பார்த்திருக்க மாட்டார்டி மாடனு. தங்கச்சிக்காரவங்க பாசத்துல வாங்கி கொடுத்த சேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி அவ வச்சிருக்கிற வரிசையில இவருக்கு எங்க புரிய போகுது? வாங்கிட்டு அவ கையால பச்சை தண்ணிய கொடுத்தா கூட அதுலயும் விஷம் கலந்திருப்பாளோன்னு பத்தடி தள்ளி நின்று சோதிச்சு பார்க்க வேண்டியபடி அவ அப்பேற்பட்ட விஷ கிருமியோட சேர்ந்துகிட்டு தெரிஞ்சதும் பத்தாம சேலை சட்டை வாங்கிட்டு வந்து குடுக்கறாருன்னா அப்ப என்னத்த சொல்ல? உங்க குடும்பத்து பிரச்சனையில நான் தலையிறேன்னு நினைக்காதீ. ஆயிருந்தே இருந்தாலும் நீங்க ஏன் மாமி அம்மையே அந்த உரிமையில சொல்றேன். அவ எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கே தெரியும்ல மச்சான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அக்காவை வம்பிழுத்து பாக்குறிய? எப்பா, என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்க முடியாம நான் அதிட்ட போய் வாங்கிட்டு வரலப்பா. அதனால நாவுக வச்சு காலையிலேயே கடத்தலுக்கு போய் வாங்கிட்டு வந்தேனே. கொண்டு போய் நான் கொடுத்தோம்னு மைனிட்ட கொடுன்னு சொல்லி அனுப்புச்சு. சரி, இப்படி தூரம் பாசமா கொண்டுட்டு வந்து கொடுக்குதே, ரெண்டு பேரும் பகையாத்தானே இருக்காக. இதை கொடுத்தோம்னா பகை மாறுமேனு நினைச்சேன். இது ஒரு தப்பா? ஓஹோ, நீங்க பண்ணின தப்புக்கு நியாயம் வேற பேசுறீங்களோ? நியாயம் இது உங்களுக்கு சரியா தப்பானு தெரியாது. அவ கையால இதை வாங்கிட்டு வந்தது தப்புன்னு உங்களுக்கு புரியல? இப்பவும் உங்க தொங்கச்சி மேல பாசம் இருக்கு, அதை என்கிட்ட கொண்டுட்டு வந்து பசப்பி காட்டணுமேனு காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, அக்காவுக்கு தான் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்றிய? இதனால உங்க குடும்பத்துலதானே இப்ப தேவையில்லாத பிரச்சனை? அந்த கவலை எல்லாம் அவருக்கு எங்கடி இருக்கு? அவருக்கு தேவை அவர் அம்மா தங்கச்சியும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் அவருக்கு முக்கியம். நானும் என் பிள்ளையிலும் பட்ட கஷ்டத்தெல்லாம் அந்த மனுஷன் மறந்துட்டு தானே தெரியறாரு. அன்னைக்கு நிம்மதி இல்லாம பண்ணாதீங்க.
அப்படியே ஓங்கிக்கிட்டு கொடுத்தேன்னு ஏன் எங்க போவிய நீங்க? ஒண்ணுக்கு ரெண்டு புள்ள பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு போறாங்களாம்ல, போக தெரியாம என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அத்தனை பேர் இருந்தாலும் அம்மா இருக்கிறது மாதிரி ஆகுமா? உன் பிள்ளைங்க நீ இல்லைன்னா ரோட்லதான் நிக்குங்க, அதெல்லாம் மறந்து போயிட்டியா? சும்மா நடிச்சுக்கிட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆடிக்கிட்டு இருக்க. நடிக்கிறேனா? நடிக்கிறேனா மாமா? ஒண்ணுமில்லாத விஷயத்துக்குலாம் அந்த புள்ளைய முன்னாடி என்னைய பெரிய வில்ல ரேஞ்சுக்கு காட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் இதுக்கு பேரு நடிப்பு தானே, வேற என்ன சொல்ல? ஐயோ, இந்த மச்சான் வேற புரியாம பேசி தொலைறாரு. மச்சான் பேசாம வாயை வச்சு கூட சும்மா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அது வேற இப்படித்தான் கடந்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்க, நீங்க மேற்கொண்டு ஏத்தி வரையில என்ன? இல்லடி வனசா, நான் நடிக்கத்தான் செய்யறேன். நான் நடிப்பு கரியாவே இருந்துட்டு போயிடுறேன். நான் நடிச்சு நடிச்சு இவர் விட்டு சொத்தனை எத்தனை வாட்டி எழுதி வாங்கினேன். நான் அப்படி என்னென்னத்தை ஏமாத்தி போட்டுக்கிட்டேன். அவ அவளும் கை நிறையவும் கால் நிறையவும் கழுத்து நிறையவும் நிறக்க நிறக்கத்தான் வாங்கி போட்டுக்கிட்டு தெரியுறாளுக. அந்த மாதிரி நான் என்னத்தை ஆண்டு அனுபவிச்சேன். இந்த மனுஷனை கட்டுன நாளில இருந்து இவர் கூட இருந்தா போதும், இவர் கைகள் சுகத்தோட இருந்தா போதும்னு அவரோட இதுக்காண்டி தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்லா புரியுது. இந்த கையாலாகாத வயல கட்டிட்டு வந்து இம்பிட்டு காலம் நம்ம என்னத்தை அனுபவிச்சிட்டோம்னு சொல்லாம சொல்லிட்டே அம்பிட்டுதானே? இத்தனை காலமும் சொல்லாம இருந்ததான் இந்த மொத்தமா சொல்லிட்டீல. ஐயோ மாம்சு, நீங்க சும்மா இருங்க. அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்பா அதான் உங்க அக்கா கறி எல்லாத்தையும் உள்ளதை சொல்லிட்டாலப்பா. இந்த ஊர்ல எம்பிட்ட முட்டோ வசதி வாய்ப்பா இருந்தவங்க நல்லா பெல்லாம் இருக்காக நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. நான் ஒன்னும் வாங்கி போடல, நான் ஓட்டாண்டியா கூட்டிட்டு வந்து வாடகை வீட்டுல குடி வச்சிருக்கோம்னு சொல்லாம சொல்லிட்டால. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? இம்பிட்டு காலமும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்ததுலாம் இப்பதானே வெளியில வருது. ஐயா சாமி போதும்பா, இம்பிட்டுனால நீ கேட்காத கேள்வி எல்லாம் இன்னைக்கு கேட்டு கொட்டிடாத. சத்தியமான உசுரோடவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்களாவா பேசுறீங்க? எல்லாம் உங்க ஆத்தாலும் தங்கச்சியும் சொல்லி கொடுத்து தானே பேசுறீங்க? இத கொண்டு போய் கொடுத்து வம்பிலு அவளை இழுத்து போட்டு குத்து இல்லைனா ரோட்ல விரட்டி விடுன அவளை சொல்லி கொடுத்துருக்கலைங்க. நீங்க அதை வந்து பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க, அதானே நெசா? இப்ப என்ன, இந்த வீட்டுல நான் இருக்க கூடாது, அதானே உங்க என்ன? சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு தெரியாத அன்னைகிளி, உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா பேசாம போ. அதுக்கு ஏன் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க? நினைச்சு எனக்கு மரியாதை இருக்காது. நான் எங்கேயாவது போறேன். எக்கா சும்மா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத. மச்சான் என்ன அப்பேற்பட்ட ஆளா? அவர் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. நீ நாலு வார்த்தை பேசல, அவர் நாலு வார்த்தை பேசாரு, சரிதானே? போ, கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காதக்கா. ஏண்டி வனசா, உன் மச்சான் இம்பிடித்தோரும் என்ன பேசுறதையும் கேட்டுவிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேச தோணுது உனக்கு? அப்பவும் மாமிய மைனுக்கு தன்னடி நீனே ஏத்துக்கிட்டு பேசுற. எனக்காக நிக்க எங்களுக்குள்ள யாருமே இல்ல. இல்ல யாருமே இல்லாத இடத்துல நான் என்னத்துக்கிட்டு இருக்கனே? நான் எங்கிட்டாவது போய் ரெண்டு வருஷம் என் பிள்ளைய எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிறீங்க. நான் இனிமே இந்த வீட்டு திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். நான் போறேன். ஏ அக்கா லூசு, நான் என்ன மச்சானு கேத்துக்கிட்டு பேசுனேன்? அவர் கோணம் உனக்கு தெரிய தனக்கா செய்ய ஏதோ அங்க போக வரவும் புத்தி விட்டு போய் இப்படி பேசுறாரு. அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா? அதத்தால நான் எடுத்து சொன்னேன். நீ ஏன் என் மேல கோவப்படுற? எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லம்மா. என் மேலேயே எனக்கு கோவந்த எனக்கான வாழ்க்கையை நான் வாழாம எனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சுக்கிறேம்மா. புள்ளதான் பரிசு, புருஷன்தான் பரிசுன்னு அவங்களுக்காகவே மொத்த வாழ்க்கையவும் வாழ்ந்துட்டேன். இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. சே,
போங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு போங்க. யாருமே எனக்கு தேவையில்லை. நானும் யாருக்காக வாழ்ந்தேன்? இம்புட்டு நாளும் பொண்டாட்டி பிள்ளையன்னு உங்களுக்காக தான் நானும் வாழ்ந்தேன். என்னையவோ யாரும் புரிஞ்சுக்கிறாம பேசினா பேசாம போங்க. நானும் எங்கிட்டாவது போறேன், நீ எங்கிட்டாவது போ. அந்த பிள்ளைய அனாதையா தெரியட்டு. எனக்கு என்ன வந்துச்சு? நானும் எங்கிட்டாவது போறேன். நான் எங்கிட்டாவது போய் தொலைகிறேன், இல்லை எங்கிட்டாவது போய் சாகுறேன். அங்கே பாருக்கா, பாவம்க்கா உன் புருஷன் என்ன பேசணும்னு தெரியாமல் நீ போகிறேன் போகிறோம்னு சொல்லவும் புலம்பிக்கிட்டே போறாருவாரு. நீ போயிட்டு அவர் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினச்சியா? யாக்கா பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்க? யாரு அவர் புலம்பிட்டு போறாரா? எல்லாம் காரியமா தாண்டி பேசிட்டு போறாரு. நான் இங்க இருக்கிறது அந்த மனுஷனுக்கு பிடிக்கலடி நெடுவாளி. நான் எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிட்டு அவர் நிம்மதியா இருப்பாரு. ஏக்கா, உனக்கும் உன் ஆத்து நாளுக்கும் ஆகாதுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவ கையால எந்த பொருளை கொடுத்தாலும் நீ இந்த மாதிரி தான் காட்டுவ, இந்த மாதிரி தான் நீ பேசுவேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது அவளுக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உனக்கும் மச்சானுக்கு இடையில இதே மாதிரி சண்டை முட்டி கலகம் முட்டி நீ ரோட்ல போய் நிக்கணுங்கிறது தாக்க அவளோட முழு எண்ணமே. அதனால தானே நான் தான் கொடுத்தோம்னு சொல்லி கொடுனு கொடுத்து விட்டுருக்க. இந்த அப்ராணி மரிசனும் கொடுத்து விட்டுட்டு இந்த புலம்பிக்கிட்டே போறாரு. சூப்பர் வனசக்கா, இப்பத்தான் நீ பாயிண்ட் பிடிச்சிருக்க. அவளோட எண்ணமே இதுதான். அது புரியாம நீங்க ரெண்டு பேரும் கடந்து சண்டை ஓட்டு நாளைக்கு கிடைக்கிய. ஒரு நிமிஷம் நானுமே மாமாவ சந்தேகப்பட்டு நானுமே தப்பாதக்கா நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா அவ பயங்கரமா பிளான் பண்ணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்கா. அதுல நீ தேவையில்லாம சிக்கிறாத அவளைதான் நான் சொல்லுவேன். என்னடி சொல்றிய? ஆமா லூசு, அவ நல்லா மச்சான பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நேரத்துல அவர்கிட்ட பாசமா இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்கிட்ட வெறுப்ப காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றா. ஆனா அந்த வலையில நீ சிக்கிறாத. உங்க ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வந்து இப்ப என்ன நிலைமையில கொண்டு போய் விட்டு சோத்தியா? இதே நிலைமை பெருசாச்சுன்னா உன் புள்ள பாதிக்கப்படும். அத கொஞ்சமாவது யோசிச்சு மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. மாமா மேலாம் கோவப்படாதக்கா. அவர் பாவம் அப்ராணி மனுஷன். என்ன பேசணும்னு தெரியாம புலம்பிக்கிட்டே நான் சாக போறேன், எங்கிட்டாவது போக போறோம்னு எப்படி போறாருவாரு? அவருக்கு உன்னை விட்டா யாருக்கா இருக்கா? உன்னை விட்டா அவருக்கு என்னக்கா தெரியும்? நீ தாக்கா அந்த மனுஷனுக்கு எல்லாமே. நீ தாக்கா அவர் உலகம். நீ இல்லைன்னா ஒத்த நிமிஷம் இருப்பாரா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. நாங்க சொல்லியா உனக்கு புரியனே? ஆமாக்கா, அவ புருஷங்காரன். ஒத்தருவா காசுக்கு சம்பாத்தியம் இல்லாம ஓட்டாண்டியா நிக்கலையே. அவ அம்பிட்டு காசு செலவழிச்சு உனக்கு சேலை எடுத்து அவங்க அண்ணனுக்கு சட்டை எடுத்து வேட்டி எடுத்து கொடுத்து விட்டுருக்கானா? அப்ப அவ மனசுல எம்புட்டு கெட்ட ஊத்தி இருக்கானு. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில நிக்கணுங்கிறதாக்கா அவளோட எண்ணம். அவ எண்ணத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுக்கா. அவ எப்படி காய் நகர்த்துறாளோ அதே காய அவளுக்கு திருப்பி அடிக்கணும். நம்ம யாருங்கிறத அவளுக்கு காட்டணும்க்கா. கரெக்டா சொன்னீங்க வனசக்கா. ஆனா இந்த மனுஷன் அதுக்கு தோதா தெரிந்தாம தெரியறாருல்ல. அக்கா, நீ கல்யாணம் பண்ணி வந்த இந்த 15 வருஷமா தாக்கா உனக்கு மச்சான தெரியும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் பிறந்து விழுந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் அப்பாவோட கூட பிறந்த அத்தை மைனா நான் பார்த்துக்கிட்டே தாக்கா இருக்கேன். அவர் எப்பேற்பட்ட மனுஷன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அவர் ஒரு பாசக்காரரு. குடும்பத்துக்காக எதை வேணா செய்யக்கூடிய மனுஷன்க்கா. எந்த சூழ்நிலையிலையும் குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன். அவரோட எண்ணத்தையும் அவரோட நல்ல குணத்தையும் அவளுக்கு ரெண்டு பேரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிற பாக்குறாளுக்கா. ஆனா அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிறாம தேவையில்லாம மச்சான் கூட சண்டை போடாதக்கா. அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க. பாவம் கந்த மனுஷன் ரெண்டு பக்கமும் கடந்துகிட்டு அல்லாடிக்கிட்டு கிடக்காரு. கோ, இனிமேதான் அந்த லைலா கண் பார்க்க நீனும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நானும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனும் என்னைய விட்டு கொடுக்க மாட்டாரு. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து காட்டுவோம்னு அவளுக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையே இதுதான்க்கா. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பாலு கோல் போட மாட்டேங்குதேன்னு அவ ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு அவளே வெறுத்து போய் உக்கி உக்கி சாகணும். அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். எண்ணி 10 நாள்ல தீபாவளியை பலகாரஞ்சுற வேலையை விட்டுப்பிட்டு சும்மா தேவையில்லாம சண்டை விட்டுட்டு கிடக்காதீய. சரி, நாங்க போயிட்டு வர்றோம். சரியா? ஆமா நிகிலிக்கா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. எதையும் நினைக்காம நிம்மதியா இரு. நாங்க எப்போதும் உன் கூட இருப்போம். சரியா? சரிம்மா. நிகிலிக்கா, அப்ப வாறேன். போட்டது போட்டபடி அப்படியே போட்டுட்டு ஓடியாந்தேன். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. இதனால வந்தது